ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இசேவை மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நம்ம போட்ட வீடியோஸில் வந்து சில நம்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்ருக்கிறேன், நான் வந்து ஒரு ஜஸ்ட் நெட் சென்டர் வச்சிருக்கேன், ஜெராக்ஸ் சென்டர் வச்சிருக்கேன், இசேவை மையம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த சிஎஸ்சி சென்டர் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டிருந்தீங்க. தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2022 இப்போ வந்து எண்டில் இருக்கும், 23 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுது இந்த இசேவை மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மெட்டீரியல்ஸு, என்னென்ன உபகரணங்கள்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் இந்த இசேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி இசேவை மையத்திலேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதுலேயுமே ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கள்கிட்ட டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் இசேவை மையம்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சால் தான் அது ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த 38 டிஸ்ட்ரிக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இசேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க. தனியார் இசேவை மையம் சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது, கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இசேவை மையம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியாக இருக்குது. அதாவது டேக் டிவின்னு சொல்லுவாங்க, நம்ம இப்போ எல்லாருமே கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய செட்டாப் பாக்ஸ் டிவி இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இசேவை மையம் சொல்லிட்டு வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அது ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு தாலுகாக்கும் ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கும்போது பொது இசேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அந்த பொது இசேவை மையம் நம்மளுக்கு வந்து தொடங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், கருத்து இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக போகுது, சரிங்களா? ஹவு டு ஸ்டார்ட் இசேவை மையம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இசேவை மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, தமிழ்நாடு இசேவை இந்த பொது இசேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவதற்கு அதிகபூர்வமான வெப்சைட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, tnesevai.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லைஸில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகாமல் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசேவை மையத்துக்கு தனியாக வந்து ஒரு போர்ட்டல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிட்டிசன் போர்ட்டல், ஃப்ரான்சிஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து அவைலபிளாக இருக்குது. சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர், ஒரு தமிழ்நாட்டில் சிட்டிஸ்னால் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், இருப்பிட்டு சான்றிதழாக இருக்கட்டும், பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்த இசேவையில் கொடுக்கக்கூடிய அனைத்து சான்றிதழ்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் போர்ட்டல் மூலியமாகவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து தனியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அதாவது அன்எஜுகேட்டட் பீப்பிள் வந்து நிறையா இருக்காங்க. அன்எஜுகேட்டட் பீப்பிள்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் இசேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதை வந்து லான்ச் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு, சரிங்களா? அப்போது அந்த அன்எஜுகேட்டட் பீப்பிள் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, ஒரு ஜாதி சான்றிதழ் தேவைப்படுது அப்படின்னா அவங்க சிட்டிசன் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணி வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போது இசேவை மையம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க டேரெக்டாக போய்ட்டு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆகி கிடச்சிரும். பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு அவங்களை வந்து கொடுத்தீங்கன்னா கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு தேவையான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டணம் வந்து வச்சிருக்காங்க எல்லா சர்டிஃபிகேட்டுமே. அது வந்து அவங்களுடைய கஸ்டமர் சார்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இசேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்களாக நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் அந்த இசேவை மையம் அண்ட் சிஎஸ்சி சென்டர் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா அப்ளிகென்ட்டு, நீங்கள் தான் அப்ளிகென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ கேட்பாங்க, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, நீங்கள் இந்த இடத்துல உங்கள் இந்த நாட்டில் வந்து குடியுரிமை அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய வீட்டு முகவரிக்கான ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க, கேன்சலேஷன் செக் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக் வந்து கேட்பாங்க. உங்ககிட்ட பாஸ்புக் வந்து கிடையாது அப்படின்னா செக்லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும், அதாவது பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டையுமே பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து இருக்கும், அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி அண்டு
கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஜிஎஸ்டி நம்பர் உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொடுங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, உங்கள் கம்பெனியில் நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு நெட் சென்டர் வச்சுருக்கீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. எம்எஸ்இமேலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா அந்த உத்தியோகம்ல வந்து பண்ணியிருப்பீங்க, அதுக்கான நம்பர் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். 7th வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதாவது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. சிட்டிசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த நம்பர் குடியுரிமை என்று சொல்லுவாங்க, அந்த கேன் நம்பரை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இசேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட்ஸு. இப்போது டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். என்னென்ன அக்சசரிஸ் அதாவது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் சென்டர் வச்சுக்கிட்டோம்னாலே வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து லேப்டாப் இருக்கணும், கம்ப்யூட்டர் இருக்கணும், பிரிண்டர் இருக்கணும், ஜெராக்ஸ் மிஷின் இது எல்லாமே இருக்கணும் இல்லையா. ஒரு சாதாரண ஒரு நெட் சென்டருக்குனாலே அது தேவைப்படும். அப்போ நம்ம இசேவை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 120 GB வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 120 GB வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் சொல்கிறாங்க. இந்த இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனே கிடைக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறத விட ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ்ஸாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் ஊர்களில் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கும்போது ப்ராடக்ட்ஸோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். ஆனால் ஆன்லைனில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20-30% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வாய்ப்பு இருக்குது. என்னென்ன இந்த இசேவை மையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் அந்த டாக்குமெண்ட் என்னென்ன அக்சசரிஸ் அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நம்மளோட இன்டர்நெட் கஃபே தமிழ் அப்படிங்கிற அந்த போர்ட்டலில் போனீங்கன்னா தனியாக ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அதில் போனீங்கனாலே இசேவை மையத்தை ரிலேட்டடாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து அதில் ஷோ ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா. செகண்ட் டைம் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 512 MBக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு செட்டாக நீங்கள் வந்து டெஸ்க்டாப் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது டெஸ்க்டாப்புக்குள்ளேயே இருக்கும். கம்ப்யூட்டரு சிபியூ அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து அட்டாச் ஆயிரும். நீங்கள் வந்து தேவையான இது மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த சிபியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவி இந்த சிடி ட்ரைவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. யூஎஸ்பி அந்த பிசி ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா XP SP2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய ஓஎஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓஎஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஓஎஸ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அதை நீங்கள் கவனமாக வந்து இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அக்சசரிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 hours பேக்கப் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து கேட்குறாங்க. எல்லாம் போர்ட்டபிள் ஜென்செட் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க சரிங்களா. பேட்டரி பேக்கப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணும்போது பவர் வந்து சடவுன் ஆயிடுச்சு அந்த அன்னைக்கின் ஃபுல்லாக வந்து உங்கள் லொக்கேஷனில் வந்து உங்கள் கிராமங்களில் வந்து பவர் வந்து சடவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. கஸ்டமருக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 hours பேட்டரி பேக்கப் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டத்தை வந்து ரன் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா. அதுக்கு வந்து கண்டிப்பாக 4 hours வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கப் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரிண்டர் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸு எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் எடுத்து கொடுக்குறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் இருந்தாலும் ஓகே, கலர் பிரிண்டர் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. வெப் கேமரா டிஜிட்டல் கேமரா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஒரு கஸ்டமரை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து லோட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வெப் கேமரா கண்டிப்பாக இருக்கணும், டிஜிட்டல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸ்கேனர் வந்து இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அன்எஜுகேட் பீப்புள் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கேன் காப்பி தான் கொண்டு வருவாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்கேனர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 120 KBPS ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியான ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இருக்க மாதிரியான ஒரு ப்ரௌசிங் டேட்டா வந்து கேட்குறாங்க. அதாவது ஒய்ஃபை ரூட்டர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல் ஜியோன்னு சொல்லிட்டு தனியாக ஹாட்ஸ்பாட் மோடம்லாம் போடுறாங்க இல்லையா, அது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அக்சசரிஸ் டாக்குமெண்ட் என்ன பார்த்துட்டோம், என்ன அக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக பார்த்துட்டோம். இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போயிட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டர் மாதிரி ஒன்று வந்து விடுவாங்க. அந்த டேக் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெண்டர் விடுவாங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு டெண்டரில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இசிஐ அப்படிங்கிறதுல வந்து சிசி சென்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். register.cse.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் இந்த போர்ட்டலுக்குள்ளே போயிருங்க. இதுவுமே வந்து கவர்மெண்ட்டுடைய போர்ட்டல் தான். இதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா லிங்க்குமே ஒரே லிங்க்காக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க சரிங்களா. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்சி இந்த மையத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கணும். என்ன அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் நம்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 days ஆகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. விண்ணப்பிக்க முன்பு மேற்கொள்ளிய அனைத்து ஆவணங்கள் மற்றும் உபகாரங்களை தயார் செய்த பிறகு சிஎஸ்சி மையத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. டக்குன்னு எடுத்தோடனே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அக்சசரிஸ்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பிக்கும் நபருடைய ஆஃபீஸ் புகைப்படம் இணைக்க வேண்டும். அதாவது
நீங்கள் வந்து இது வந்து வீட்டில் வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு உங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டல் ஆஃபீஸஸ் இருந்தீங்கனாலும் அதை பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட ஓனாக வந்து ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். அதில் கண்டிப்பாக சிஸ்டம் இருக்கணும். எல்லாமே வந்து நெட் சென்டரில் எப்படி இருக்கோ, நெட் கஃபைல் எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எல்லாமே செட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போது இது எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்சி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்த பிறகு, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பொது இசேவை மையத்துக்கான ஃப்ரான்ச்சைஸ் ஐடி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கிற முடியும், சரிங்களா? டிஎன் அரசு இசேவை மையம் தொடங்குவதற்கு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணியே ஆகணும். டிடி எடுத்து அனுப்பணும், ஆன்லைனில் வந்து பே பண்ண முடியாது. அந்த ஃப்ரான்சிஸ்க்கு டிடி எடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஆகும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அந்த 50,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரான்சைஸ் வந்து ஐடி எடுத்து நீங்கள் வந்து டிடி எடுத்து அனுப்பணும். இதை தான் வந்து பார்த்தோன்னா இப்போ இசேவை மையம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகலை, இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிற கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிப்பிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.